ஹாய் விவாஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து கடுக்காய் பெஞ்சி. இந்த கடுக்காய் பெஞ்சினால் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறதுக்கும் பார்க்க போகிறோம். இப்போ வந்து கடுக்காயை வந்து அதாவது வந்து சிறு குழந்தைகளுக்கெல்லாம் தெரியாது, அதனால் அந்த கடுக்காய் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்து. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து இது வந்து கடுக்காய், இது வந்து கடுக்காய் பிஞ்சு. இது இதோட சிறுசாக இருக்கும். இந்த கடுக்காய் பிஞ்சுங்கிறது இது கொஞ்சம் பருவம் கூடினது, இதோடு பாதி தான் இருக்கும். அந்த கடுக்காய் பிஞ்சுங்கிறது இதில் வந்து ஒரு கால் பங்கு அரை பங்கு குறைஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இது கடுக்காய் பிஞ்சு. இந்த கடுக்காய் பிஞ்சுடைய மருத்துவ குணங்களை நம்ம இப்போ பார்க்க இருக்கோம். அது வந்து என்னென்ன மருத்துவ குணங்கள்லாம் அதில் இருக்குது அப்படிங்கிறத இப்போ சொல்கிறோம். அதாவது இப்போ அந்த கடுக்காய் பிஞ்சு வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் இப்போ சப்ஜெக்டு. இப்போ வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகாதவங்க இந்த கடுக்காய் பிஞ்சை பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. அடுத்தாக்கில் பேதிக்கு, அதாவது பேதிக்குங்கிறது வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பாக எல்லாருமே பேதிக்கு சாப்பிடணும். இந்த பேதிக்கு சாப்பிடாதனால தான் பல வகையான நோய்கள் வந்து நம்மளை வந்து ரொம்ப தாக்குது. அதனால் வந்து வயிறை சுத்தப்படுத்திட்டோம் அப்படின்னா எல்லா வகையான நோய்களும் இருக்குது, நோயிலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். அதனால் இந்த கடுக்காய் பிஞ்சு வச்சு அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இது வந்து உடலை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தில் இருக்குது இந்த கடுக்காய் பிஞ்சு. அதை எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த கடுக்காய் பிஞ்சு, இந்த கடுக்காய் பிஞ்சு எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கடுக்காய் பிஞ்சுக்கு ஆமணக்கு நெய் தடவி, ஆமணக்கு நெய்னால் விளக்கெண்ணெய், விளக்கெண்ணெயை தடவி தீயில் வந்து வறுத்து எடுக்கணும். அதாவது சட்டியில் வச்சு வறுத்து அந்த ஆமணக்கு என்னங்கிற விளக்கெண்ணெயில் முக்கி அதை அப்படி வறுக்க சொல்கிறாங்க. வறுத்து தூள் செய்து அப்போதுக்கப்போதும் சாப்பிட சொல்கிறேன். அதை வச்சு சாப்பிட சொல்லலை. இன்றைக்கி நம்ம வந்து இந்த பேதிக்கு மருந்து சாப்பிட போகிறோம் அப்படின்னா அன்னைக்கு வந்து ஒரு 3 கடுக்காய் எடுத்து நல்லா வறுத்து அந்த ஆமணக்கு எண்ணெயில் முக்கி வறுத்து அதை வந்து பவுடர் பண்ணி சாப்பிட சொல்லியிருக்காங்க. இப்படி சாப்பிட்டா என்ன செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா மலச்சிக்கல் வந்து நீங்கும் அப்படின்னு இருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து எலும்பு கலரில் இருக்கக்கூடிய சளி, சிலேத்மம், வெளுத்து வரக்கூடிய சிலேத்மத்தை வந்து நீக்கிறோம் அப்படிங்காங்க. அடுத்தாக்கில் மூளை வாயு, அதை நீக்கிறோம் அப்படிங்காங்க. அந்த மூளை வாயுனால் ஏற்படக்கூடிய வலி, முக்கள் முடங்கள்னு சொல்லுவோம், அதெல்லாம் நீங்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ இந்த கடுக்காய் பிஞ்சை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ அது என்ன, சாதாரணமாக விளக்கெண்ணெயெல்லாம் முக்கி அதை வறுத்து சாப்பிட சொன்னாங்க, பவுடர் பண்ணி சாப்பிட சொன்னாங்க. இதோடைய உபயோகிக்கக்கூடிய முறைகளை வந்து இப்போ பார்ப்போம். முக்கியமாக வந்து இதை விசேஷமாக மலப்போக்குக்கு உடைய மருந்துகளில் வந்து சேர்த்துருக்காங்க அதிகமாக. இதை ஆமணக்கு நெய் விட்டு வறுத்து தூள் செய்து 1-1.5 விராகன் எடை குறையாமல் ஒரு பழகின மட்கணத்தில் போட்டு கால்படி சளம் விட்டு அரைக்கால் படியாக சுண்ட காய்ச்சி வடிகட்டி அதனில் 1-1.5 விராகன் எடை இந்துப்பு கூட்டி கலக்கி கொடுக்க 2-3 தடவை பேதியாகும். இது அளவு எவ்வளோன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1-1.5 அல்லது 2 விராகன் எடை, 2 விராகன் எடை அப்படிங்கும்போது 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட சொல்கிறாங்க. இந்த பவுடரை அதாவது வந்து ஆமணக்கு நெய்யில் முக்கி வறுத்து எடுத்த அதை வந்து முக்கி வறுத்து எடுத்து அதை பவுடர் பண்ண இதை வந்து 2 ஸ்பூன் எடுத்து சொல்கிறாங்க பெரியவங்களுக்கு. சிறிய குழந்தைகளுக்கு வந்து அதில் நேர் பாதி அந்த அளவுக்கு எடுத்து என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா பழகின மட்கணது, ஏதாவது ஒரு பாத்திரத்தில் மண் பாண்டமாக இருந்தால் ரொம்ப நல்லது, பாடத்தில் போட்டு கால்படி ஜலம் ஊற்றணும், தண்ணி ஊற்றணும், அதுக்கு நேர் பாதி, அது கால்படி விட்டோம்னா அதுக்கு அரைக்காம படி அப்படின்னு ஒரு கணக்கு, அந்த படியாக பாதிக்கு பாதியாக வத்த வைக்க சொல்கிறாங்க. வத்த வச்சு அதை பிசைந்து வடிகட்டி அதனில் 1.5 விராகன் எடை வந்து இந்து பூசாக்க சொல்கிறாங்க. அந்த இப்போ உள்ளதில் வந்து நம்ம கொஞ்சம் உப்புடைய அளவு, இந்துப்புடைய அளவை வந்து நம்ம குறைச்சி பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரீ மோஷன் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது போக பேதி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கி விட்டுரும். அதான் வந்து ரொம்ப ரொம்ப பேதி போகாது, அளவோடு போவோம். அதனால் இதை பயன்படுத்துங்க. இந்த கடுக்காய் பிஞ்சு இது வந்து பெரிய மாமருந்தாக இருக்குது. இது விளக்கு எண்ணெயோடு சேரும் போது இன்னும் மருந்து பவர் கூடிரும். அதான் முக்கியமான விஷயம். சும்மாவே விளக்கெண்ணெய் 2 ஸ்பூன் குடித்தாலே பேதிக்காயிரும். அந்த விளக்கெண்ணெயோடு சேர்த்து இதை வறுக்க சொல்கிறாங்க. அதான் பாயிண்ட்டு.
அந்த விஷயம்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து இதை கொடுத்தா இந்த மாதிரி இதாகும் அப்படிங்கிறத வந்து பேதி காலத்தில் இருக்குது இதெல்லாம். அதனால் நீங்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள், நன்மை உண்டாகும். இது மிகப்பெரிய மாமருந்தாக இருக்குது. இந்த கடுக்காய், அதாவது இந்த கடுக்காயை வந்து தாயை காட்டிலும் சிறந்ததாக வந்து பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இந்த கடுக்காயை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உண்டாகும், உடம்பை வந்து சுத்தப்படுத்தி விட்டுரும். அதனால் இதை பயன்படுத்துங்க. இன்னும் அடுத்தடுத்தாக்கில் உள்ளதை நம்ம அடுத்தாக்கில் பார்ப்போம்.